வணக்கம். செய்தி சுருக்கம். மோடிக்கு பெருகும் ஆதரவு, ஸ்டாலினுக்கு தோல்வி பயம். ஈரோடு பன்னாரியம்மன் கோயில் குண்டம் திருவிழாவில் நீலகிரி பாரதிய ஜனதா வேட்பாளர் எல் முருகன் தரிசனம் செய்தார். பிரதமரை விமர்சிப்பதற்கு எந்த அருகதற்றையும் எந்த தகுதியும் இல்லாதவர் நம்மளுடைய திரு ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வி பயத்தில் இருக்கிறார். இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தமிழகத்திலிருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பிரதமர் வருகிற இடங்களெல்லாம் பல லட்சம் பேர் திரண்டு அவருக்கு பேர் ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்து இன்றைக்கு ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பயம் வந்திருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் ஆட்சி மிகப்பெரிய தோல்வியை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது. மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் கடும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் மேலே பெரும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சனால தான் இன்றைக்கு எங்களுடைய பிரதமரை பற்றி அவர் தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரிஜினல் ஓபிஎஸ் யார்? ஒரே பெயரில் 5 பேர் போட்டி. ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணி சார்பில் சுயேட்சையாக களமிறங்குகிறார். அவர் தனது ஆதரவாளர்களுடன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரை தொடர்ந்து சுயேட்சை வேட்பாளராக மதுரை மேக்கிலார்பட்டியைச் சேர்ந்த ஒச்சப்பன் மகன் பன்னீர்செல்வம் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த சூழலில் பன்னீர்செல்வம் என்ற பெயர் கொண்ட மேலும் 3 பேர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். ராமநாதபுரம் தெற்கு காட்டூரைச் சேர்ந்த ஒய்யாரம் மகன் பன்னீர்செல்வம், திருமங்கலம் வாகைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒச்சாதேவர் மகன் பன்னீர்செல்வம், மதுரை சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த ஒய்யாத்தேவர் மகன் பன்னீர்செல்வம் இன்று களமிறங்கியுள்ளனர். அனைவரும் சுயேட்சையாக தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதால் ஓபிஎஸ்க்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அனைவருக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் இனிஷியல்தான். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் தந்தை பெயர் ஓட்டக்கார தேவர். மற்ற அனைவரின் பெயரிலும் ஓ குரில் இனிஷியல் உள்ளது. வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிகிறது. இன்னும் பலர் இதே பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. தங்கள் தலைவர் பெயரில் குழப்பம் ஏற்படுத்த திட்டமிட்டு இதுபோன்று மனு தாக்கல் செய்கின்றனர் என ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூறினர். பக்கெட் சின்னம் கொடுங்க, தேர்தல் கமிஷனில் ஓபிஎஸ் மனு. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அதிமுக கொடி, இரட்டை இலை சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது என ஓ பன்னீர்செல்வத்துக்கு சென்னை ஹைகோர்ட் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் இரட்டை இலை சின்னம் கேட்டு ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் கமிஷனில் மனு அளித்துள்ளார். பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது, தனது தரப்புக்கு ஒதுக்க வேண்டும். இல்லை என்றால் சின்னத்தை முடக்க வேண்டும். இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் எனக்கு பக்கெட் சின்னம் ஒதுக்க வேண்டும் என கூறியுள்ளார். ஈரோடு அதிமுக வேட்பாளரின் மிரள வைக்கும் சொத்து மதிப்பு. ஈரோடு லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோக் குமார் அமெரிக்காவில் முதுகலை பொறியியல் பட்டப்படிப்பு முடித்துள்ளார். 1992 முதல் 2005 வரை மைக்ரோசாஃப்ட் இன்டெல் நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார். பின்னர் சொந்த ஊருக்கு திரும்பியதும் கல்வி நிறுவனங்களை தொடங்கினார். கோவிட் காலத்தில் ஆற்றல் என்ற அறக்கட்டளை தொடங்கி நடத்தி வருகிறார். அசோக் குமார் பாரம்பரிய பாரதிய ஜனதா குடும்பத்தைச் சேர்ந்தவர். மொடக்குறிச்சி பாரதிய ஜனதா எம்எல்ஏ சரஸ்வதியின் மருமகன். கடந்த 4 மாதங்களுக்கு முன்தான் அதிமுகவில் இணைந்தார். கட்சியில் சேர்ந்த கையோடு அவருக்கு எம்பி சீட் கொடுக்கப்பட்டது. ஈரோடு கலெக்டர் ஆபீஸில் நேற்று வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அதில் அவரது சொத்து பட்டியலை இணைத்து இருந்தார். அசோக் குமார் தனது பெயரிலும் தனது மனைவி பெயரிலும் 648 கோடி ரூபாய் சொத்துகள் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளார். அசோக் குமாரின் வங்கி கணக்குகளில் 6,99,59,500 ரூபாயும் மனைவியின் வங்கி கணக்குகளில் 3,83,78,000 இருப்பு உள்ளது. அவரது கையிருப்பில் 10 லட்சமும் மனைவியின் கையிருப்பில் 5 லட்சமும் உள்ளது. அசோக் குமாரிடம் 10.1 கிலோ தங்க நகையும் மனைவியிடம் 10.6 கிலோ தங்க நகையும் உள்ளது. இருவரின் பெயரிலும் வீடுகள், அலுவலகங்கள், காலி இடங்கள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். அசோக் குமாருக்கு 526,53,09,500 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்தும், 56,95,00,000 அசையா சொத்தும் உள்ளன.
மொத்தம் 583,48,09,500 ரூபாய் மதிப்பிலான சொத்து உள்ளது. அவரது மனைவிக்கு 47,38,78,000 ரூபாய் அசையும் சொத்தும் 22,60,00,000 ரூபாய் அசையா சொத்தும் உள்ளன. ஈரோடு லோக்சபா வேட்பாளர்களில் பணக்கார வேட்பாளராக உள்ளார் அசோக்குமார். பம்பரம் சின்னத்துக்கு சிக்கலா, தேர்தல் ஆணையம் வாதம் என்ன? தமிழகத்தில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மதிமுகவுக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மதிமுக சார்பில் வைகோ மகன் துரை வைகோ போட்டியிடுகிறார். மதிமுகவின் அடையாளமான பம்பரம் சின்னத்தில் போட்டியிட அவர் விரும்புகிறார். மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று விசாரித்தது. அப்போது வைகோ தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார், வேட்புமனு தாக்கலுக்கு நாளை கடைசி நாள், ஆனால் எங்களுக்கு இன்னும் பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. எங்களுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என வைகோ தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில், சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டால்தான் ஒரே சின்னம் ஒதுக்கப்படும் என்றார். 14 ஆண்டுகளுக்கு முன்பே மதிமுகவின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மதிமுகவுக்கு சின்னம் ஒதுக்குவது பற்றி சம்பந்தப்பட்ட தொகுதியின் தேர்தல் அதிகாரிதான் முடிவெடுப்பார் எனவும் தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் கூறினார். பம்பரம் சின்னம் பொது சின்னங்கள் பட்டியலில் உள்ளதா இல்லையா என நீதிபதிகள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர், பம்பரம் சின்னம் பொது சின்னங்கள் பட்டியலிலும் இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் பட்டியலிலும் இல்லை என்றார். மதிமுக அளித்த விண்ணப்பத்தின் மீது நாளை காலைக்குள் முடிவெடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள், நாளை காலை 9 மணிக்குள் மதிமுக கோரிக்கை தொடர்பாக இறுதி முடிவெடுக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு விசாரணையை நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைத்தனர். இதனால் பம்பரம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற பரபரப்பு மதிமுக வட்டாரத்தில் நிலவுகிறது. சமீபத்தில் திருச்சியில் நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் துரை வைகோ செத்தாலும் தனி சின்னம்தான் என ஆவேசமாக பேசியிருந்தார். சக்கர படுக்கையில் வந்து தேர்வு எழுதிய மாணவி. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பாட்டவயல் கிராமத்தைச் சேர்ந்தவர் சைனுதீன், கூலி தொழிலாளி, வயது 44. இவரது மனைவி ஜீனத், வயது 38. இவர்களுக்கு 18 வயதில் ஃபாத்திமத்து சுகைனா, 16 வயதில் ஷப்னா ஜாஸ்மின் என 2 மகள்கள் உள்ளனர். இருவரும் பிறவியிலேயே எலும்பு தேய்மான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். ஆனால் படிப்பில் ஆர்வமுடன் இருந்தனர். பெற்றோர் அவர்களை அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தனர். இப்போது இருவரும் பிதர்காடு அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றனர். சமீபத்தில் நடந்து முடிந்த +2 தேர்வினை சுகைனா ஸ்கிரைபர் உதவியுடன் எழுதி முடித்தார். ஜாஸ்மின் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினார். அப்பா ஜைனுதீன், அவரது நண்பர்கள் லத்தீப், தஃபீக் ஆகியோர் ஜாஸ்மினை ஆம்புலன்ஸில் பிதர்காடு மேல்நிலை பள்ளிக்கு அழைத்து வந்தனர். சக்கர படுக்கையுடன் தேர்வு அறைக்கு வந்த ஜாஸ்மின் ஆசிரியை உதவியுடன் தமிழ் பாடத்தை எழுதி முடித்தார். அவர் தேர்வை முடிக்கும் வரை அக்கா சுகைனா இன்னொரு சக்கர படுக்கையில் பள்ளி வளாகத்திலேயே காத்திருந்தார். உடல் தளர்ந்தாலும் உள்ளம் தளராத இந்த மாணவிகள் தன்னம்பிக்கை சுடர்களாக திகழ்கின்றனர். அடுத்தடுத்து தமிழில் சறுக்கும் நாம் தமிழர் வேட்பாளர்கள். விருதுநகர் லோக்சபா தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் கௌசிக் வேட்புமனு தாக்கலின் போது தனக்கு தமிழ் படிக்க தெரியாது என கூறி தேர்தல் அலுவலரின் உதவியை நாடியது பேசுபொருளாகியுள்ளது. இந்திய அரசியமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும்
கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டில் முழு முதல் ஆட்சியும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ரெண்டு இருக்கு. ஆண்டவன் மீது சுதந்திரத்தை உறுதி கொள்ள உளமாறு உறுதி கொள்ள எது சூஸ் பண்றீங்க? உளமாறு உறுதி கொள். இது பற்றி விளக்கம் அளித்த கௌசிக், நான் இங்கிலீஷ் பேசினாலும் பக்கா தமிழன் என்றார். நான் மருத்துவர் சி கௌசிக் பாண்டியன். நான் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் என்னோட MBBS மணிப்பால் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன். நான் MBBS முடித்தோடனே நம்ம கட்சியில் வந்து மருத்துவர் பாசிரியில் இணைந்து அவங்க கூட பயணித்து வரும்போது நான் வந்து ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். அந்த மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிது. நம்ம வந்து மக்களுக்காக, நான் ஒரு டாக்டராக ஒரு சின்ன கம்யூனிட்டிக்காக நான் வந்து சேவை செஞ்சிட்ருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து இவங்க அண்ணனால் எனக்கு ஒரு ஃபுல் நம்ம ஒரு பெரிய சொசைட்டிக்கே நம்மளுக்கு வந்து சேவை செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் நான் இதில் வந்து நம்ம மக்களுக்கு சேவை செய்கிறது தான் என்னோடய எண்ணன்னு வந்து நான் சேர்ந்து இந்த கட்சியில் சேர்ந்து பயணிக்கிறேன். நேற்று வேட்புமனு தாக்கங்கள் செய்யும்போது கூட உங்களுக்கு தமிழ் ஒழுங்காக உச்சரிக்க வரல, தமிழே தெரியல, அவரெல்லாம் எப்படி வேட்பாளர்ன்ற அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இது ஒன்றுமே பாருங்க, நான் வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் புதுசாக வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதா செய்யும். ஆனாலும் நான் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். தமிழ்ன்றது வந்து நம்ம வந்து இப்போ நானே ஒரு தமிழன்னாங்க. இவங்க சொன்னவங்கெல்லாம் எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷ் பேசினாலும் நான் வந்து ஒரு பக்கா தமிழுங்க. என்னோடய ஊர் வந்து சொரண்ட பக்கம் மேலக்கலங்கல் கிராமம். அது நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிக்கோங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தமிழன், நான் ஒரு தமிழ் இனத்துக்காக போராட வந்திருக்கேன். தமிழ் மொழி ஒன்று, ஆனால் தமிழ் இனத்துக்காக போராடுறது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு இதில் தான் நான் வந்திருக்கேன் இங்கே. இந்த சர்ச்சை முடிவதற்குள் மீண்டும் நாம் தமிழர் வேட்பாளர் ஒருவர் தமிழ் வாசிக்க சிரமப்பட்ட சம்பவம் வைரலாகி வருகிறது. திருவள்ளூர் தனி தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் ஜெகதீஷ் சுந்தர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். உறுதிமொழியை வாசிக்கும் போது பிழையோடு படித்து சிரமப்பட்டார். இதை கவனித்த தேர்தல் அதிகாரி பிரபுசங்கர் அவரே உறுதிமொழியை வாசித்தார். அதை திருப்பி கூறி ஜெகதீஷ் உறுதிமொழி எடுத்தார். தீவிரவாதியை விடுவிக்க பேரம். ரூபாய் 134 கோடி வாங்கிய கெஜ்ரிவால். பஞ்சாபைச் சேர்ந்தவர் காலிஸ்தான் தீவிரவாதி குர்பத்வந்த் சிங் பன்னூன். இவர் அமெரிக்கா கனடாவில் குடியுரிமை பெற்றுள்ளார். அங்கே காலிஸ்தான் ஆதரவு அமைப்பை துவங்கியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தை பிரித்து காலிஸ்தான் என்ற பெயரில் தனி நாடாக அறிவிக்க கோரி இந்த அமைப்பினர் தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். தனி நாடு கோரிக்கைக்கு எதிராக பேசும் தலைவர்களை மிரட்டுவது பன்னூன் வழக்கம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகியுள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இவர் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். வீடியோ பதிவில் கெஜ்ரிவால் பற்றி பல ரகசியங்களை வெளியிட்டுள்ளார். 2014 நியூயார்க்கில் உள்ள ரிச்மண்ட் குருத்வாராவில் காலிஸ்தான் ஆதரவு தலைவர்களை அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்து பேசினார். அவருக்கு நாங்கள் செய்யும் நிதி உதவிக்கு பிரதிபலனாக சிறையில் உள்ள எங்கள் அமைப்பின் தலைவர் தேவிந்தர் பால் சிங் புல்லாரை விடுவிப்பதாக அவர் வாக்குறுதி அளித்தார். 2014 முதல் 2022 வரை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 134 கோடி ரூபாய் நிதி அளித்துள்ளோம். ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டார் என பன்னூன் கூறியுள்ளார். கெஜ்ரிவால் மீது பன்னூன் குற்றம் சுமத்துவது இது முதல் முறையல்ல. அமெரிக்கா மற்றும் கனடாவில் உள்ள காலிஸ்தான் ஆதரவு குழுக்களிடமிருந்து கெஜ்ரிவால் மற்றும் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் சிங் மான் 50 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றதாக கடந்த ஜனவரியில் தெரிவித்தார். சிறையில் உள்ள காலிஸ்தான் தலைவர்களை பிப்ரவரிக்குள் விடுவிக்கவில்லை எனில் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார். கடந்த 1993 டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பில் 9 பேர் உயிரிழந்தனர், 31 பேர் படுகாயமடைந்தனர்.
இந்த சம்பவத்துக்கு காரணமான தேவிந்தர் பால் சிங் புல்லார், ஜெகதீஷ் சிங், மன்ஜித் சிங் ஆகியோர் பஞ்சாப் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். இவர்களை விடுவிக்கத்தான் கெஜ்ரிவால் பணம் பெற்றுக் கொண்டதாக பன்னூன் குற்றம் சாட்டியுள்ளார்.